வாழ்க்கையில பலனையே பார்க்க மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, எதையும் மன உற்சாகத்தோடோ ஆசீர்வாதமான மனநிலையோடோ அவர்கள் அந்த வேலையை என்ன பண்றது இல்லை, செய்யறதே ஒரு மாதிரி கலைச்சு சும்மா அப்படி போறது, சும்மா போறது அப்படி போகுது. அற்பமா நினைக்காதீங்க, நீங்க செய்யற காரியங்களை திட்டாதீங்க, இதெல்லாம் ஒரு வேலை, மனுஷன் செய்வான பிரதர் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு பேக்க தூக்கி தொல்லை போட்டு போறாரு. அப்பந்தான் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மனுஷன் செய்வானா? ஒரு நாளும் சபிக்காதீங்க. பிளஸ் யுவர் பிசினஸ். பக்கத்துல பா சொல்லுங்க, வேலையை ஆசீர்வதிங்க. ஆமென். அது குழந்தைய வளர்க்குற காரியமா இருந்தாலும் சரி, இதுகளை கழுவியே வாழ்க்கை முடிஞ்சிடும் போலன்னு முடிச்சலாதீங்க. நான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி கொண்டிருக்கிறேன், இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தலைவரை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். எங்க அதுதான் உண்மை. காந்தியை குளிப்பாட்டும் போது அவங்க அம்மாவுக்கு தெரியாதவர் காந்தின்ட்டு, நேருவுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு தேவாரு இவர் பெரிய தலைவரா வருவாருன்ட்டு. ஆனா விசுவாச சந்ததியில வந்த மோசையின் தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சது, விசுவாசத்தினாலே மோசைய ஒழிச்சு வச்சாங்க. ஒரு நாள் இவனை கொண்டு கடவுள் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு. 3 மாதம் வரைக்கும் அவனை ஒழிச்சு வச்சு பாதுகாத்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. சும்மா இல்லை, குழந்தை போனா போயிட்டு போகுது அப்படின்லாம் இல்லை. எல்லா குழந்தையும் சாவுது ஊர்ல, ஆனா விசுவாசிக்கிறவங்க குழந்தைங்க மட்டும் வாழுது. எப்பவுமே வித்தியாசம், விசுவாசம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் இந்த உலகத்தில் இருப்பாங்க, ஆனா விசுவாசிக்கிற ஒரு சந்ததி வித்தியாசமான வாழ்க்கையை பார்க்கும். நாட்டிலே சட்டங்க, ராஜாவே சட்டம் போட்டிருக்காரு, பிறக்கிற எல்லா ஆண் குழந்தை என்ன பண்ணிடணும், கொன்னுறணும். அப்படி ஒரு சட்டம் இருந்தால் நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த கரகம் பிடிச்ச காலத்தில் பிறந்திருக்கு பாரு, போய் தொலை அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். இது இதை பிடிச்சி வச்சு நம்ம தலையை போயிட்டுனா என்ன பண்ண. ஆனால் மோசேயும் மோசேயினுடைய பெற்றோர்கள் மோசேயை குறித்து எப்படி யோசித்தாங்களாம், விசுவாசத்தினாலே அந்த குழந்தை என்ன பண்ணாங்களாம், ஒழிச்சு வச்சாங்களாம். யாருக்கு தெரியும், இந்த குழந்தை மூலமாக நாளைக்கு பெரிய காரியங்களை செய்யலாம் இல்லையா, அதான் விசுவாசம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தையை நம்ம பாதுகாப்போம், அதுக்கப்புறம் தேவன் பார்த்துக்கொள்ளுவா. ஆமென். எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிடணுங்கிறது இல்லைங்க, நீங்கள் அப்படி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு, கர்த்தாவே இந்த குழந்தை சாகக்கூடாத, இது வாழணுமே இப்படி யோசித்தீங்கன்னா, அந்த குழந்தையை வச்சு கடவுள் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஃபெய்த் ப்ளீசஸ் காட். விசுவாசம் தேவன் என்ன பண்ணுது, பிரியப்படுத்துகிறது. தேவன் அதில் பிரியப்படுகிறவராக அவர் இருக்கிறார். பாருங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், சட்டம் போட்டாச்சு, ஆனால் இவங்க விசுவாசத்தினால வேற மாதிரி காரியங்கள் என்ன பண்ணுது, நடக்குது. அதாவது எந்த செயலும் நீங்கள் செய்யும் பொழுது சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். குழந்தைய வளர்க்குற காரியமாக இருந்தால் நல்ல உன்னதமான ஒரு வேலை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு உங்கள் குழந்தைய உருவாக்குங்க. ஆமே. பிஸ்னஸ் செய்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஏன் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் பலனையே பார்க்க மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, எதையும் மன உற்சாகத்தோடோ ஆசீர்வாதமான மனநிலையோடோ அவர்கள் அந்த வேலையை என்ன பண்ணுறது இல்லை, செய்கிறதே கிடையாது. ஒரு மாதிரி கலைச்சு சும்மா அப்படி போகிறது, சும்மா போகிறதுக்கு அப்படி போகாதீங்க. டெலிஜென்ட்டா, மன உற்சாகமா. வேதவசனம் சொல்றது, நெகிழ்ந்த கைகளோடு அதை என்ன பண்ணாத, செய்யாத, உற்சாகத்தோடு செய். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழக்கடவன், போரடிக்கிறவன் நம்பிக்கையோடு போரடிக்க கடவன். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டில் பேசுறார், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத எடுத்து புதிய ஏற்பாட்டில் பேசுறார். விவசாயத்துலலாம் என்ன பிரதர் இருக்கு, கடவுள் சொல்றார் இல்லை, உழுகிறவன் நம்பிக்கையோடு உழக்கடவன். விவசாய உலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா விவசாயமே வேற மாதிரி மாறும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு காலையில. அதாவது எல்லாமே டல்லா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், நீங்க நுழையணும்னு அர்த்தம். ஓ, புரியுதான் தெரியல இன்னைக்கு காலையில. ஏன்னா மரித்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கவே உங்களுக்குள்ளார் கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். எங்கேயாவது நம்ம என்ன பண்ண தெரியுமா, நல்லா இருக்கா பிரதர் நானும் போயிடலான்னு பார்க்குறோம். அப்படி போகிறதுக்கு கூட்டம் நீங்கலான்னு கிடையாது.
லோத்து பார்க்க வளமா இருக்க பெசாட்டி அங்கே போயிரும்னு போயிட்டான், கொளுத்திட்டாங்க அப்புறம். ஆனால் ஆபிரகாம் வந்து திசைகளையும் வளங்களையும் நம்பி வாழ்கிற ஒரு ஆள் அல்ல, ஆதாரமாய் ஒருவர் இருக்கிறார், அவர் என் கூட இருந்தா நான் எங்க போனாலும் எங்க கால் வச்சாலும் அங்கு புல் முளைக்கும், அங்கு வளர்ச்சி வரும், அங்கு வெற்றி வரும் என்பதான் ஆபிரகாமின் சிந்தனையா இருக்குது. பாருங்க, நீங்க புதிய உலகங்களுக்குள்ள டல்லா கடினமா கடினமா இருக்குதுமாங்க, அப்பனா அந்த ஏரியாவை நீங்க எடுத்துக்கோங்க, ஓடவே மாட்டேங்குமாங்க, அப்பனா ஏன்ட்ட கொடுத்துருங்கன்னு கேளுங்க. ஒருத்தர் சொல்றாரு, இந்த வீடு வந்து பேய் விடுங்க, யாருமே வரமாட்டேங்க. அப்ப சொல்லுங்க, நான் பத்திரம் முடிச்சிருந்தேன். உண்மையிலே சொல்ற, அந்த மாதிரி வீடு இருந்தா சொல்லுங்க, என்னை அணுகவும். ஏன்னா அது மாதிரிலாம் நமக்காகவே ஒதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம யாருன்னே விளங்கிக்க மாட்டேங்க. பாருங்க, நம்ம எல்லாரும் மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறோம், அப்புறம் எல்லாருக்கும் கிடைக்கிற பலன் தானே கிடைக்கும். நீங்க என்னைக்கு சிந்திக்கிற விதத்திலே உங்களுக்கு மாற்றம் வருகிறதோ அன்றைக்கு வாழுகிற விதத்திலே மாற்றம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யோசிக்கிறது மாறாம வாழ்றது மாறாது. First you think different. அதனாலதான் சொல்ற, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். உலகம் யோசிக்கிற மாதிரியே யோசிக்காதப்பா, வேற மாதிரி யோசி, நீ வேற மாதிரி இனம், வேற மாதிரி ஜனம், உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் வேற.